ஒரு அழகான நகரம் அந்த நகரத்தை ஒரு ம அரசனும் அரசியும் ஆட்சி செய்துட்டு வராங்க அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்குது ஒரு ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இரண்டு குழந்தைகளையும் குருகுலத்தில் சேர்த்தி படிக்க வைக்கிறாங்க அந்த இரண்டு குழந்தைகளும் படித்து அதே போல் பெரியவங்களாகவும் வளர்றாங்க இருவருக்கும் திருமண வயதும் வந்து விடுது அதனால் அரசன் வந்து அரசுக்கிட்ட கேட்குறாங்க நம்ம இரண்டு குழந்தைகளுக்கும் திருமணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசு இருந்துட்டு முதலில் ஒரு நம்ம பெண் குழந்தைக்கு திருமணம் செய்து வைப்போம் அதுக்கப்புறம் ஆண் குழந்தைக்கு இந்த நாட்டை கொடுத்து அவன் அரசாலட்டும் அதுக்கப்புறமா வந்துட்டு திருமணம் செய்து வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க அரசி தன்னுடைய மகள் கிட்ட போய் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறதா நானும் என்னுடைய கணவரும் முடிவு பண்ணியிருக்கோம் அதனால் உனக்கு எப்படிப்பட்ட மணமகன் வேண்டும் உன்னுடைய விருப்பத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மகள் சொல்றா தாய்கிட்ட எனக்கு வந்து ஒரு புத்திசாலியான ஒரு மகனை திருமணம் செய்து கொள்ளணும்னு ஆசை அப்படிங்கிறான் அதுக்கு தாய் இருந்துட்டு அவன் புத்திசாலியாக இருந்தால் நம்ம எல்லார்த்தையுமே வந்துட்டு ஏமாத்துறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதனால் வேறு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறான் மகளும் யோசிச்சு அப்படின்னா நான் ஒரு அறிவாளியை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாள் உடனே அந்த தாய் இருந்துட்டு இந்த உலகத்தில் வந்து நிறையா படித்தவங்களே வந்து புத்திசாலியாவோ இல்லை அறிவாளியாவோ இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால வேறு ஏதாவது ஆசை இருந்தால் சொல்லு அப்படின்னு கேட்குறான் மீண்டும் அந்த மகள் இருந்துட்டு எனக்கு ஒரு மா வீரனை வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான் உடனே அந்த தாய் இருந்துட்டு என்ன தான் வந்துட்டு ப படை போர்க்களத்தில் வந்துட்டு போர் புரிஞ்சாலுமே தன்னுடைய உயிருக்கு ஆபத்துங்கிறது வரும்போது அவன் வந்துட்டு பின்னோக்கி ஓடுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அந்த மகள் வந்துட்டு தீர்க்கமாக சொல்லிடுறான் நான் கல்யாணம் பண்ணால் ஒன்று அந்த மகன் புத்திசாலியாக இருக்கணும் இல்லைன்னா அறிவாளியாக இருக்கணும் இல்லையா அந்த மகன் வந்து ஒரு வீரனாக இருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் இல்லைனா நான் கல்யாணமே செய்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறான் உடனே இதை தன்னுடைய தாயும் அதை ஏற்றுக்கிட்டு போய் தன்னுடைய கணவர் அதாவது அரசர்கிட்ட போய் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அரசனோ அரசியோ அதுக்கப்புறம் அவங்களுடைய அண்ணா இருக்காங்கள ஒரு பையன் அவங்க மூணு பேர் சேர்ந்துட்டு இந்த பெண்ணுக்கு வந்துட்டு மணமகனை வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க இளவரசிக்கே திருமணம் செய்து வைக்க போகிறதா அப்படிங்கிற செய்தி வந்துட்டு அந்த நகரம் முழுக்குமே பரவ ஆரம்பிச்சிருது அப்போது புத்திசாலியாக அறிவாளியாக வீரனாக யார் இருக்காங்களோ அவங்க வந்து தன்னுடைய வீரத்தையும் புத்திசாலித்தனத்தையும் அறிவா அறிவுத்தனத்தையும் ப்ரூவ் பண்ணிவிட்டு அந்த மணமகளை இளவரசியை வந்து திருமணம் செய்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் எல்லாத்து பக்கமும் பரவுது அந்த பொண்ணோட அந்த அண்ணா கூட்ட வந்து அவனோட அவன் கூட படித்த ஒரு நண்பன் வந்து வரான் வந்துட்டு நான் உன்னோட தங்கச்சியை கல்யாணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இருந்துட்டு அந்த இளவரசன் வந்து சொல்கிறான் இந்த மாதிரி என் தங்கச்சி வந்து ஒரு வீரனாவோ இல்லை புத்திசாலியாவோ அறிவாளியாக இருந்தால் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் நடம் பிடிக்கிறாள் அப்படின்னு சொல்கிறான் அந்த டைமில் பார்த்து திடீர்னு ஒரு சிங்கம் வந்து அவங்கள தாக்கிறதுக்காக வருது அந்த டைமில் அந்த இளவரசன் வந்து ஓடி ஒழியிறான் ஆனால் அந்த கூட நின்றுட்டு இருந்த அந்த நண்பனோ என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த சிங்கத்தை தாக்கி அது கூட போரிட்டு அந்த சிங்கத்தையும் குன்றுர்றாங்க அதுக்கப்புறம் சொல்கிறான் அந்த அண்ணன் கிட்டே இப்போ நான் வீரன் தானே இப்போ போய் உன் தங்கச்சி கிட்ட சொல் ஒரு வீரனை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ சொல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்துட்டு அந்த அண்ணாவும் அந்த மகளோட அண்ணாவும் வந்துட்டு சரி நான் வந்து நீ வர வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு வா நான் என்னோடய தங்கச்சியை வந்துட்டு உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் அப்படி அடுத்தது அந்த கிட்ட வந்து ஒருத்தவரா வரான் நான் வந்து உங்கள் பொண்ணை திருமணம் செய்து கொள்ளணும் நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறான் உடனே அந்த அரசு இருந்துட்டு தன்னுடைய மகளுக்கு எப்படிப்பட்ட கணவன் வேண்டும் அப்படிங்கிறத அவன் விருப்பப்படுறா அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்கிறான் சொன்ன உடனே இருந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு விமானம் மாதிரி ஒரு வாகனத்தை வந்து தயாரித்து கொண்டு வரான் இதில் வந்து நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அரசியை உட்கார வச்சு அந்த நகரம் ஃபுல்லாக வந்து சுற்றி காட்டுறான் அது வந்து பறக்கக்கூடிய ஒரு விமானம் மாதிரி இருக்குது நான் வந்து புத்திசாலியாக இருக்குங்காட்டி தான் இது தே நானே வந்து உருவாக்கியிருக்கேன் இப்போ வந்து நான் ஒரு புத்திசாலின்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிவிட்டேன் இப்போ உங்களுடைய மகளை எனக்கு தாங்க நான் திருமணம் செய்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் அவளும் இருந்துட்டு சரி உனக்கு நான் திருமணம் செய்து கொள்ள நான் வந்து சம்மதிக்கிறேன் நீ வந்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு எங்கள் வா என்னுடைய மகளை வந்து உனக்கு திருமணம் செய்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் மற்றும் ஒரு நாள் வந்துட்டு அரசன் அரசவையில் வந்து இருக்கும்போது எல்லாமே நிறைய படித்த ஒரு அறிவாளி வந்து வராங்க வந்து நான் வந்து ஒரு அறிவாளி நான் இந்த மாதிரி புலமை பெற்றிருக்கேன் நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் இவ்வளோ கல்விக்கு ஞானம் வந்து எனக்கு இருக்குது அதனால் நான் வந்து உங்களுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொள்ளணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான் உடனே வந்துட்டு அந்த அரசும் அமைச்சரை வச்சு சில கேள்விகள் கேட்டு அவனுடைய அறிவாளியை வந்து புத்தி அந்த அறிவாளியோடைய அறிவாளித்தனத்தை வந்து சோதித்து பார்த்து சரி நீ வந்து அறிவாளி தான் நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நீ வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வா உனக்கு என்னோட மகளை வந்து திருமணம் செய்து கொடுக்குற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க கரெக்டாக வந்துட்டு பௌர்ணமி அன்னைக்கு அந்த மூன்று இளைஞர்களுமே வந்து அந்த அரசவேல வந்து கூடுறாங்க கரெக்டாக அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த இளவரசியை ஒரு அரக்கன் வந்துட்டு தூக்கிட்டு போயிடுறாங்க நீ என்னதான் திருமணம் செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரசன் அரசி அண்ணன் அப்புறம் அந்த மூன்று இளைஞர்கள் ஆறு பேர் வந்து கலந்து இருக்காங்க இந்த மாதிரி வந்துட்டு இளவரசியை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அறிவாளி வந்து சொல்கிறான் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு அரக்கன் ஒரு அரசியை வந்து கடத்திட்டு போனால் மக்கள் நடமாட்டம் இல்லாத மலை உச்சியின் மேலே தான் கடத்தி வச்சுருப்பான் அப்படின்னு அந்த அறிவாளி வந்து சொல்கிறான் அதே போலையே வந்துட்டு அந்த இளவரசியும் வந்து மலை உச்சியில் தான் கடத்தப்பட்டு தனிமையில் வச்சுருக்காங்க அடுத்தது வந்து புத்திசாலி சொல்கிறேன் நான் வந்து உருவாக்கின இந்த வாகனத்தில் வந்து உக்காந்து நம்ம எல்லாரும் போனோம் அப்படின்னா அங்கே போய் அவன் அந்த இளவரசி இருக்கக்கூடிய இடத்த வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதே போல் அந்த புத்திசாலியினுடைய வாகனத்தில் எல்லாரும் ஏறி போய் அங்கே அவன் அந்த இளவரசி இருக்கக்கூடிய இடத்துக்கு போயிடுறாங்க அடுத்தது வீரன் எல்லாரும் வந்து பயந்து போயிட்டாங்க பட் அந்த வீரன் மட்டும் தன்னுடைய உயிரையும் பணைய வச்சு அந்த அரக்கன் கூட சண்டை போட்டு அந்த அரக்கனை வந்து கொண்டுடுறாங்க இப்போ வந்து இளவரசியையும் மீட்டுக்கிட்டு அரசவைக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க இப்போ வந்து இளவரசி கிட்ட கேட்குறாங்க நீ இப்போ வந்து மூணு பேர் இங்கே தான் இருக்காங்க அறிவாளியும் இங்கே தான் இருக்கா புத்திசாலி இங்கே தான் இருக்கா வீரனும் இங்கே தான் இருக்கா நீ வந்து யாரை திருமணம் சேர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உடனே வந்து அந்த இளவரசி வந்து யோசிச்சு சொல்றான் அறிவாளி இல்லைன்னா நான் இருக்கக்கூடிய இடத்த வந்து கண்டுபிடிச்சிருக்க முடியாது அதே போல் புத்திசாலி இல்லை அப்படின்னா நான் இருக்கக்கூடிய இடத்துக்கும் வந்திருக்க முடியாது ஆனால் இந்த அறிவாளியும் புத்திசாலியும் வந்துட்டு செய்யக்கூடிய அந்த செயல்னால் அவங்களுடைய உயிருக்கு எந்த ஆபத்துமே கிடையாது அதனால் இது இந்த மாதிரி காரியத்தை வந்து சொல்கிறது அவங்களுக்கு சுலபமான விஷயம் ஆனால் வீரன் என்ன பண்ணுறான் அப்படின்னா தன்னோட உயிர் போயிடும் ஒருவேளை அரக்கன் நினச்சிருந்தால் கொஞ்சம் ஏமாந்துருந்தால் அந்த வீரன் வந்து இறந்திருக்கவும் வாய்ப்பு இருக்கும் ஆனால் தன்னுடைய உயிர் வீரியும் பணையமா வச்சு என்னை வந்து காப்பாற்றினான் அதனால நான் வந்துட்டு அறிவாளியை விட புத்திசாலியை விட வீரன் தான் பெரியவன் நினைக்கிறேன் நான் வீரனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதே போல் அந்த இளவரசியின் விருப்பப்படியே வந்து நாட்டு மக்களினுடைய முன்னிலையில் அந்த வீரனை வந்து திருமணம் செய்து வைக்கிறாங்க இளவரசியும் அந்த வீரனும் மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ